கோத்தா கோஹோம் என்றது தான் அவர்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஆனால் இது ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டம். இந்த போராட்டம் சிங்கக்கொடியை கீழே தான் இடம்பெறுகின்றது. சிங்கக்கொடி என்பது தமிழ் மக்களை அரச அதிகாரத்திலிருந்து அகற்றிய ஒரு கொடி. ஆகவே இந்த கொடியை கீழே தமிழ் மக்கள் பங்கு பெற்றுவதில் பிரச்சனை இருக்கு. நாங்கள் பங்கு பெற்றோம் என்று சொல்லி சொன்னால் தென்னிலங்கையில் இன்றைக்கு நம்பக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? தமிழ் மக்கள் நம்பக்கூடியவர். இந்த பச்சை அணியும் நீல அணியும் பெருந்தேசியவாதத்தின் லிபரல் முகமும் இனவாத முகமும், அது ஒன்று தமிழ் மக்களுடைய முதுகில ஊத்தினது, ஒன்று தமிழ் மக்களுடைய நெஞ்சில ஊத்தினது. சுமந்திரன் தனிச்சு அவர் பச்சை கொடியில் போய் பங்கு பெற்றுவதெல்லாம் கூட கரிசனையாக இருக்கிறார். பச்சை அணியின்ற கொடியில், பச்சை அணியின்ற கொடியில் பங்கு பெற்றன்னு சொன்னால் தம் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி தாராளமாக ஆச்சு கேட்டது. ஆனால் ஒரு தேசிய கட்சியில் இருந்தோண்டு அவர் ஒருபோதும் செய்ய முடியாது. காலிமத்திடரை மையமாக கொண்டு செயற்படும் கோத்தாகோமா போராட்டம் 70 நாட்களையும் தாண்டி இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலிமுத்துடலுக்கு வெளியே வேறம்பல மாவட்டங்களில் கோத்தா கோகமா கிளைகள் திறக்கப்பட்டு செயற்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் மார்ச் 9 தேதிக்கு பிறகு அந்த போராட்டத்தில் ஒரு வகையான தொய்வு நிலையை ஏற்பட்டிருக்கின்றது. ரணில் பதவியேற்றதுனால சிங்கள மத்திய வர்க்கம் சற்று ஒதுங்கி இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. வன்முறை காரணமாகவும் கொஞ்சம் பேர் இந்த முன்னுக்கு வர்றவர்கள் ஒதுங்கி நிற்கிற நிலை இருக்கிறது. அதை விட தற்போதைய இந்த எரிபொருள் கியூ வரிசை காரணமாக போராட்டக்காரர்கள் பல பேர் கியூ வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. இதைவிட இந்த போராட்டத்தை நடாத்துறவர்கள் எதிரியை தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக பல எதிரிகளை உருவாக்கியமையும், குறிப்பாக எதிர்கட்சிகளை எதிரியாக்கியமையும் கூட இதில் தொய்வு நிலையை கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி சொல்லலாம். இதை விட முக்கியமாக ஒடுக்கப்படும் தேசியங்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் இந்த போராட்டத்தில் இந்த ஒதுங்கி இருக்கின்ற நிலைமையும், முஸ்லீம் மலைய மக்கள் கூட ஒரு தொடர் பங்களிப்பை செய்யாத நிலைமையும் கூட இதில் தேக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் கூறலாம். இந்த தேக்கம் காரணமாக அந்த போராட்டத்தின் முன்னின்று செயற்படுபவர்கள், குறிப்பாக இன்றைக்கு முன்னின்று செயற்படுபவர்கள் என்பவை இடதுசாரி பின்னணியை கொண்ட குழுக்கள்லாம் அதில் பெரும்பான்மையாக இருக்கின்றன. குறிப்பாக ஏஐபியின் ஏஐபியிலிருந்து பிரிஞ்சு வந்த முன்னிலை சோசலிச கட்சியினரும் பின்னால் நின்று இந்த போராட்டத்தை நடாத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. முன்னிலை சோசலிச கட்சியினுடைய செயலாளர் குமார் குலகண்டன் குறிப்பிடுகின்ற போது, நாங்கள் பின்னணியிலே இல்லை முன்னிலையிலான முன்னணியிலான இருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இது இந்த ஒரு பொது போராட்டமாக முன்னெடுக்க வேண்டிய போராட்டம் இடதுசாரிகள் மட்டும் நடாத்துகின்ற போராட்டமாக ஒரு சுருங்கிய நிலை காணப்படுவது போல ஒரு தோற்றம் தெரிகிறதையும் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த தேக்க நிலை காரணமாக அவர்கள் இன்று ஒடுக்கப்படும் தேசிய இனங்களை நோக்கி நகர்ந்து வருகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. ஏன் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள், அவர்களையும் ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்ய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த இனங்களோடு உரையாடலை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் மக்களோடு போராட்டக்காரர்கள் உரையாடலை தொடங்க இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கும் வவுனியாக்கும் இதுவரை நான்கு குழுவினர் வந்திருக்கின்றார்கள். முதலில் வந்தது தொழிற்சங்க சம்மேளனத்தைச் சேர்ந்தவர்கள். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையிலே அந்த குழுவினர் வந்தார்கள். ரெண்டாவதாக முன்னில சோசலிச கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குமார குணகண்டன் குழுவினர் வந்திருந்தார்கள். மூன்றாவதாக கோத்தாகோமா கண்டி கிளையைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். நான்காவதாக கோத்தாகோமா கொழும்பு கிளையைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். வந்து இங்கு பல்வேறு தரப்புகளோரையும் உரையாடலை நடத்தியிருக்கின்றார்கள். முதல் ரெண்டு குழுவினரும் எங்களுடைய சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினுடைய அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் எங்களோடு நேரடியாக உரையாடியிருந்தார்கள். மீதி ரெண்டு குழுவினரும் வேறு இடங்களில் நடந்த சந்திப்புகளில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். இதில் சில குழுக்கள் முழிவாக்காளுக்கெல்லாம் சென்றிருக்கின்றன. இந்த கணா புனவர்களது உறவுகளோடு கலந்துரையாடியும் இருந்திருக்கின்றார்கள். அந்த ஒளி படங்களை பார்த்து கதறி எழுத சம்பவங்கள் கூட இருந்திருக்கின்றன என்று செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த உரையாடல்கள் உண்மையிலே ஒரு வலுவான அந்யோன்யமான உரையாடல்களாக இருந்தது. கோதாகோமா கொழும்பு கிளையினர் இங்கு வந்தபோது யாழ் நூலகத்துக்கு முன்னால் விளக்கேற்றி அந்த நூலக எரிப்புக்கு அவர்கள் ஒரு அஞ்சலி நினைவை நகர்த்தியிருந்தார்கள். அதேவேளை நூலகத்துக்கு கோதாகோமா நூலகத்தில் நூலகத்துக்கு கிடைத்த நூல்களை அன்பளிப்பும் செய்திருந்தார்கள்.
ஓனியாக நோக்கி போன இடங்களையும் நாங்கள் அன்பளிப்பு செய்ய போவதாக கூறியிருந்தார். உட சந்திப்புகளையும் இங்கே மேற்கொண்டிருந்தார்கள். இவர்கள் எங்களோடு பேசிய போது, சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தை சார்ந்தவர்களோடு பேசிய போது, தமிழ் மக்கள் ஏன் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் என்ற காரணத்தை எங்களிடம் கேட்டார். தாங்கள் இந்த வந்தவனுடைய நோக்கமே ஏன் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்ற காரணத்தை கண்டறிவதற்காகத்தான் வந்தவன் சொல்லி கூறியிருந்தார். நாங்கள் அவர்கள் போராட்டத்தோட பங்கு பெற்ற சொல்லி நாங்கள் கேட்க வர இல்லை, ஏன் வராமல் நிற்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை கண்டறியத்தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கூறியிருந்தார். நாங்கள் ஏன் தமிழ் மக்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு மூன்று காரணங்களை பிரதானமாக கூறியிருந்தோம். ஒன்று, களிமண் திடலிலும் அதனை மையமாக கொண்டு ஏனைய இடங்களிலும், ஏனைய தென்னிலங்கையின் ஏனைய இடங்களிலும் இடம்பெறுகின்ற போராட்டம் வெறுமனவே ஒரு பொருளாதார நெருக்கடிக்கான போராட்டம் என்று சொல்லியிருந்தால் நாங்களும் பங்கு பெற்றிருக்கலாம். ஆனால் இது ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டம். கோத்தா ஹோஹோம் என்றதுதான் அவர்களுடைய பிரதானமான கோரிக்கை. அவை ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டம் என்ற வகையில் புதிய ஆட்சி தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு தொடர்பாக எந்தவித உத்தரவாதத்தையும் தராமல் நாங்கள் எவ்வாறு கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் முதலாவது காரணத்தை கூறியிருந்தோம். ரெண்டாவது காரணம், இந்த போராட்டம் சிங்கக்கொடியை கீழே தான் இடம்பெறுகின்றது. சிங்கக்கொடி என்பது தமிழ் மக்களை அரச அதிகாரத்திலிருந்து அகற்றிய ஒரு கொடி. சிங்கக்கொடியிலே அந்த வாழ இந்திய சிங்கம்தான் இலங்கையினுடைய இறமையை குறிக்கிறது. அப்போ அன்றைக்கு இந்த அந்த சிங்கக்கொடி உருவாக்க, தேசிய கொடி உருவாக்க குழுவில் இருந்த தமிழ் தரப்பினர் அந்த வாழேந்திய சிங்கத்துக்குள் தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் குறிப்பிடுகின்ற அந்த செம்மஞ்சள் பச்சை கோடுகளை இடுங்களன்னு சொல்லி கேட்டார். அப்படி இடுகின்ற போது தான் இலங்கையின் இறமையில் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கும் பங்கு இருக்கிறது என்ற அந்த கருத்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனை அவர்கள் ஏற்க இல்லை. அவர்கள் வாழேந்திய சிங்கம் வாழேந்தி இவர்களை எச்சரிக்கை செய்கிற மாதிரி தான் அந்த தமிழ் முஸ்லீம் மக்களை குறிப்பிடுகின்ற அந்த கோடுகள் போடப்பட்டிருக்கின்றன. அதுவும் சமாந்திர கோடுகளாக இருக்கிறபடியால் தமிழ் முஸ்லீம் மக்கள் வரலாற்றில் இணையக்கூடாது என்ற கூட அதுக்குள்ளே ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம் என்று சந்திக்க வேண்டி இருக்கிறது. தமிழ் மக்களினுடைய கருத்துக்கள் அந்த தேசிய கொடி குழு ஏற்காததுனால செனட்டர், தேசிய கொடியில் இருந்த செனட்டர் நடேசன் தேசிய கொடியில் இருந்து அந்த தேசிய கொடி உருவாக்க குழுவிலிருந்து வெளியேறினார் என்பது வரலாறு. ஜி புனமலம் அமைச்சராக இருந்தபடியாலே அவர் தொடர்ச்சியாக இருந்தார், இவர் வெளியேறின நிலைமை காணப்பட்டது. ஆகவே இந்த கொடியை கீழே தமிழ் மக்கள் பங்கு பெற்றுவதில் பிரச்சனை இருக்கு. மூன்றாவது, இந்த போராட்டக்காரர்களாவது தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள், தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக அதனை ஆதரித்திருந்தால் அல்லது ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் அதை கொஞ்சம் சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அவர்கள் அதை பற்றி எதுவுமே கூறாத ஒரு நிலைமை தான் காணப்பட்டது. அங்காங்கே சில ஒளிக்கீட்டுகள் தெரிஞ்சது என்பது உண்மைதான். சிவராமின்ற புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு, இசப்பிரியான புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அவர்கள் அனுசரித்திருக்கிறார்கள். அதுவும் கூட கோத்தாகோமா பிரதான கோடிலுக்கு முன்னால் அது நடக்கவில்லை. கடற்கரையிலான் பொங்கி ஒரு சில பிரிவினர் மட்டும்தான் அதில் கலந்து கொண்ட நிலைமை எல்லாம் இருக்குது. ஆகவே தமிழ் மக்களினுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக அவர்கள் கருத்து எழுதுவது சொல்லாத நிலையில் தமிழ் மக்கள் அதில் பங்கு பெற்றுவதில் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை. அவை இந்த காரணங்களுக்காகத்தான் தமிழ் மக்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனாலும் தமிழ் மக்கள் ஒரு தார்மீக ஆதரவை கொடுத்து கொண்டு வாடினார்கள். அதை நாங்கள் மறுக்கக்கூடாது. இங்கே சில முயற்சிகளை சிலர் மேற்கொண்டாலும் கூட அது பெரிய அளவுக்கு வெற்றி அளிக்கவில்லை. சுமந்திரன் தீப்பந்த போராட்டத்தை நடத்தினால் 100 பேர் கூட கலந்து கொள்ளவில்லை. அதே வேளையில் சாணாக்கியன் கிழக்கில் நடத்தினார், கொஞ்சம் பேர் பங்கு பெற்றினாலும் கூட ஒரு பேரெழுச்சியாக இருக்கையில் அவை மக்கள் இதில் இருந்து ஒதுங்கி நின்றார்கள் என்பது தான் உண்மையான செய்தி. இதில் இன்னும் ஒரு விவகாரம் இருக்குது என்னென்று சொன்னால், நாங்கள் பங்கு பெற்றோம் என்று சொல்லி சொன்னால் தென்னிலங்கையில் இன்றைக்கு நம்பக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? தமிழ் மக்கள் நம்பக்கூடியவர்கள். இந்த பச்சை அணியும் நீல அணியும் பெருந்தேசியவாதத்தின் லிபரல் முகமும் இனவாத முகமும், அது ஒன்று தமிழ் மக்களுடைய முதுகில் ஊற்றினது, ஒன்று தமிழ் மக்களுடைய நெஞ்சில் ஊற்றினது. அந்த பச்சை அணிக்குள்ளே பச்சை அணி என்ன, தனியாக நீங்கள் ரணில் அண்டை நினைக்கக்கூடாது, யுஎன்மி அண்டை நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் வரும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த என்ஜிஓக்களும் வருவின, புலமையாளர்களும் பலர் வருகிறது. இனவாத முகத்துக்குள்ளே ஜேவிபி வரும், எஸ்எல்எபி வரும், மொட்டு வரும், இந்த கிள உரிமையா போன்ற அமைப்புகள் எல்லாம் வரும். அப்போ இந்த ரெண்டு அணிகளும் தமிழ் மக்களுடைய நண்பர்கள் இல்லை. அவர்கள் தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்கள் நம்பக்கூடியவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லை வரலாற்றில்.
மூன்றாவது அணியாக சிவப்பு அணி அது ஜேஏபி அடக்கம் எல்லாரும் அதுக்குள்ளே அடக்கம். அந்த சிவப்பு அணி இந்த ரெண்டு அணியையும் விட மோசமானது கொண்டது. அது தமிழ் மக்களுடைய உணர்வுபூர்வமான சென்சிட்டிவான விஷயங்களில் மிக மோசமானது கொண்டது. வடகிழக்கு இணைப்புக்கு எதிராக நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சென்று அதை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள் தான். சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்தவர்களும் அவர்கள். ஆகவே நாங்கள் இப்போ யாரை நம்பி அங்கே வருவது என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை. இதை விட கல்வியாளர்கள் என்று பார்த்தால் அல்ல புலமையாளர்கள் என்று பார்த்தா அவர்கள் தொடர்பாக கசப்பான அனுபவம் தான் தமிழ் மக்களுக்கு இருக்குது. தேண்டியத்தில் தான் ஈழத்தையே ஆதரித்து ஒருவர். அதுக்காக இங்கேருந்து வகுப்புகள் எல்லாம் வச்சோம். நாங்கள் கூட அவற்றை வகுப்புனால் கவரப்பட்டு அரசியலுக்கு வந்த எல்லாமே இருந்து இன்றைக்கு அவர் பெருந்தேசிய வாதத்திட்ட காவலனாக இருக்கிறார். குமார் ரூபசிங்கா போன்றவர்களின் அனுபவம் நன்றாக இருக்கு. சிறந்த இடதுசாரிகள் என்று கருதப்படுற வாசுதேவன் அடையக்காராக இப்போ இருக்கிற இடம் என்றது அவரும் ஈழத்தை அங்கீகரித்தார். தமிழத்தை அங்கீகரித்தவர் இன்றைக்கு இருக்கிற இடம் என்பது ஒரு பெருந்தேசிய வாதம் முகாம். அப்போ யாரை நம்பி தமிழ் மக்கள் வருவது என்பது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை விட இனப்பிரச்சனை பற்றியதான ஒரு புரிந்துணர்வு தெளிவு தென்னிலங்கையில் இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லையென்றான் சொல்லும். இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கணும். அப்படி தேசிய இனமாக இருப்பது அழிக்கப்படுறது தான் இனப்பிரச்சனை. அந்த தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருக்கிற நிலம் மொழி பொருளாதாரம் கலாச்சாரம் என்பவற்றை அழிப்பது தான் மேலான பிரச்சனை. தமிழ் மக்களின் உலக கால போராட்டம் அந்த அழிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான தற்காப்பு போராட்டம்தான். ஏன் அவர்கள் அழிக்கிறார்கள்னா இலங்கைத்தீவு சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் உரியது. தமிழ் மக்கள் ஒரு சிதஞ்ச இனக்குழுவாக இருக்கிற அவர்களுக்கு பிரச்சனையில் ஒரு தேசிய இனமாக இருக்கலாம் என்ற தான் அழிக்கிறார்கள். அப்போ இந்த இனப்பிரச்சனை என்றால் என்ன என்பவற்றி ஒரு புரிதல் தென்னிலங்கையில் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இந்த இனப்பிரச்சனை இதுதான் இனப்பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் இதற்கான அரசியல் தீர்வுன்றால் இன அழிப்பிலேருந்து பாதுகாப்பதாக இருக்கும். வேறு வந்து தீர்வும் வரா இன அழிப்பிலேருந்து பாதுகாக்கணும்னா கோட்பாட்டு ரீதியாக முதல் தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய இறைமையை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளவும் சுயநிர்ணய உரிமை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறுமுடியை உருவாக்கணும். அதுக்கு ஒரு சட்ட வாக்க வடிவம் கொடுக்க அரசியல் யாப்பு சட்ட வடிவம் கொடுக்கக்குள்ள தாய ஒருமைப்பாடு முக்கியம். சுயாட்சி அதிகாரங்கள் முக்கியம். மத்திய அரசில் ஒரு கூட்டாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை முக்கியம். தேசமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை முக்கியம். வழங்கப்பட்ட சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு முக்கியம். இரண்டு இந்த கோட்பாட்டு அடிப்படையிலும் ஒரு அரசியல் யாப்பு சட்ட வடிவ அடிப்படையிலும் உருவாக்கப்பட்ட அந்த பண்புகள்லாம் உண்மையில் தமிழ் மக்களுடைய அரசியல் இலக்கு. அவை அந்த இந்த அரசியல் இலக்கு பற்றி ஒரு புரிந்துணர்வு தென்னிலங்கையில் இருப்பதாக தெரியும். ஆகவே தான் தமிழ் மக்கள் இதில் சேர்ந்து கொள்வதில் பாரிய நெருக்கடிகள் இருக்கு. ஆனாலும் இந்த நெருக்கடி ஒரு தமிழ் மக்கள் உரையாடுவதற்கான ஒரு வெளியே திறந்திருக்கு. இதை தமிழ் மக்கள் ஒதுங்கி இருந்தபடியாக தான் அவர்கள் எல்லாம் இங்கே வாரார்கள், ஏனென்று கேட்கிறார்கள், அந்யோன்யமாக பேசுகிறார்கள். தாங்கள் அதுக்கான களங்களையும் அங்கே உருவாக்குறார்கள். உரையாடுவதற்கான களம் அந்த உரையாடுவதற்கான களத்தை நாங்கள் பற்றி பிடிக்க தான் நாங்கள் இதில் முழுமையாக ஒதுங்கி நிற்கலாம். நாங்கள் இதில் முழுமையாக பங்கு பெற்றவும் இல்லாது முழுமையாக ஒதுங்கி நிற்கவும் இல்லாது நாங்கள் அந்த உரையாடல் வழியை பயன்படுத்தி தான் ஆகணும். என்றால் தமிழ் மக்களுடைய அரசியலில் வரலாற்று ரீதியாக விடப்பட்ட தவறு என்னென்று சொல்லி சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலேயும் நம் தேசிய அரசியலில் ஒரு பகுதி வேலை நடந்திருக்கோம். ஆனால் துரதிருஷ்ட விதமாக அந்த வேலை நடக்க இல்லை. அது எண்ணிக்கையில் குறைவாக வரலாம், அதுக்குள்ளே கசப்பான அனுபவங்கள் வரலாம். ஆனாலும் நாங்கள் அதை செய்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு அதுக்கான ஒரு வெளியொன்று திறக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் சிங்கள இளைஞர்களில் புதிய தலைமுறை இந்த பிரச்சனையினுடைய ஆதி வேரத்தை இடவழக்கிறாங்க. ஆதி வேரத்தை இடவழக்கிறதுக்குள்ள இன பிரச்சனை தான் தட்டுப்படுது. என்னதான் சொன்னாலும் இந்த நெருக்கடியினுடைய ஆதி வேர் இனப்பிரச்சனை. அப்போ பிரதான காரணி இனப்பிரச்சனை. அவன் இனப்பிரச்சனையை தீர்க்காமல் இந்த நெருக்கடியை தீர்ப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. இது ஒரு ஒரு வகையான அரசியல் ரீதி அரசியல் கோட்பாடு ரீதியாக சொல்வதென்று சொன்னால் இந்த இலங்கைய மையமாக பற்றி செயற்படுகின்ற சக்திகளினுடைய நலங்களுக்கு இடையிலான மோதல்தான் இந்த நெருக்கடி. சிங்கள தரப்பில் இருக்கிற பெருந்தேசியவாதத்தின லிபரல் அணி, பெருந்தேசியவாதத்தின இனவாத அணி, புவிசார அரசியல்காரரான இந்தியா, ஒடுக்கப்படும் தேசிய இனங்கள் குறிப்பாக தமிழ் மக்கள், பூகோள அரசியல்காரரான அமெரிக்கா சீனா, இவர்களுடைய நலங்களுக்கு இடையிலான மோதல் தான் இந்த நெருக்கடி. அவை இதுக்கான தீர்வு என்பது இந்த இந்த நலங்கள் சந்திக்கின்ற புள்ளி தான். அப்போ தமிழ் மக்களுக்கும் இந்த இந்த மைதானத்தில் இந்த நெருக்கடி மைதானத்தில் கௌரவமான இடம் இருக்குது. நாங்கள் அதை வடிவாக புரிஞ்சு கொள்ளணும். கௌரவமான இடம் என்றால் நாங்கள் அதில் நாங்களும் ஒரு தனி கொடியோடையே அங்கே விளையாட போவோம், விளையாடவும் விளையாடி பேரம் பேசி எங்களுக்கான இடத்தை பிடிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் தமிழர் சீத்தலாமே அதுக்கு தயாராக இருக்கிறேன்டா தான் அது மிகவும் சுகமான விடயம் என்று நான் நினைக்கிறேன். ஏண்டா எந்த தமிழ் அரசியல் கட்சிகளும் இதற்கு தயாராக இல்லாத ஒரு இல்லமை தான் காணப்படணும். சுமந்திரன் தனிச்சு தமிழர்களுடைய கொடியில்
அந்த மைதானத்தில் பங்குபற்றுவதற்கு பதிலாக அவர் பச்சை கொடியில் போய் பங்குபற்றுவதெல்லாம் கூட கரிசனியாக இருக்கிறார். பச்சை அணியின்ற கொடியில் பச்சை அணியின்ற கொடியில் பங்கு பெற்றேன்னு சொன்னால் இவர் தம் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி தாராளமாக ஆச்சு கேட்டோம். ஆனால் ஒரு தேசிய கட்சியில் இருந்தோண்டு அதனை அவரால் அவர் ஒருபோதும் செய்ய முடியாது. இன்றைக்கு அவர் வந்து அந்த அணியில் போய் விளையாடுறதால அந்த அணியில் விளையாட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்க முஸ்லீம் தரப்புக்கும் மலையாள தரப்புக்கும் கன இடைஞ்சல்கள் வருது. ஏனென்றால் இவர்கள் போன உடனே அவர்களுக்குரிய இடம் வலுவாக இல்லாமல் போகுதாங்க. ஏன்னா முஸ்லீம் தேசியமும் மலையாள தேசியமும் சுவாதின தேசியமாக இல்லை, அவர் தங்க நில தேசியமும். அப்போ அவர்கள் வந்து அங்கே பேரம் பேசுகிறோண்டே செய்ய முடியாத ஒரு இல்லமையும் அங்கு காணப்படுவதாக மனோனசன் பகிரங்கமாக அதனை கூறிய இல்லமைகள் கூட இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துத்தான் தமிழரசியல் எதிர்காலத்தில் நகர வேண்டும் என நான் நினைக்கிறேன்.